ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க தமிழன் ஜோசப் யூடியூப் சேனல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த தமிழ் புத்தாண்டை ஸ்பெஷலாக வந்து நம்ம தாய்மொழியான தமிழை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா வந்து தமிழ்மொழி வந்து மூணு நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இந்த மூணு கண்ட்ரிலையுமே தமிழ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. சான்ஸ்கிரிட், தமிழ், அரமாயு இந்த மூணு மொழியுமே வந்து ரொம்ப மூணு மொழிகளும் பழமையான மொழிகள். ஆனால் இந்த மூணு மொழிகள்லேயும் இப்போ தமிழ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிக அளவில் பேசப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தான் ஒன் அண்ட் ஒன்லி லாங்குவேஜ். என்னென்னா பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் எது வந்து ரொம்ப நாளைக்கு இன்னும் அதிக அளவில் பேசப்படுற லாங்குவேஜாக வந்து உருவெடுத்திருக்கு. யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வரலாறு சிறப்புமிக்க பல விஷயங்களை பாதுகாத்துட்டு வருது. அந்த மாதிரி அவங்களோட ஒரு பாட்டான மெமரி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டரில் தமிழும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமை மிக்க விஷயம். இந்தியாவிலேயே முதல்ல பிரிண்ட் செய்யப்பட்ட லாங்குவேஜ் எதுனா வந்து தமிழ் தான். இந்தியாவிலேயே தமிழ் மொழியில் தான் முதல்ல பிரிண்ட் அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மொழியோட பேர் மட்டும் அர்த்தம் கிடையாது. அழகு, இனிமை, இயற்கை இப்படி நிறையா பொருள்கள் தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம லாங்குவேஜான தமிழை பற்றி தான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிகிறப்ப கடைசி என்ன டைம் சொல்லிக்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.